கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா அப்போஸ் நாய பவுல் குருந்து சபைக்கு எழுதிய இரண்டாம் நிருபம் இரண்டாம் அதிகாரம் நான்காவது வசனம் ரெண்டு குரந்தியர் ரெண்டு நான்கு டூ குருந்தியன் டூ ஃபோர் அன்றியும் நீங்கள் துக்கம் படும்படிக்கு எழுதாமல் உங்கள் மேல் நான் வைத்த அன்பின் மிகுதியை நீங்கள் அறியும்படிக்கே மிகுந்த வியாகுலமும் மன இடுக்கமும் அடைந்தவனாய் அதிக கண்ணீரோடே உங்களுக்கு எழுதினேன் அதாவது நான் எழுதுனதுக்கான காரணம் உங்களை காயப்படுத்தணும் உங்களை துன்பப்படுத்தணும் காரணம் இல்லை நான் எழுதுனதுக்கான முழு மோட்டிவ் குறிக்கோள் என்னென்னா உங்கள் மேலே வைத்திருந்த அன்பு அது மாத்திரமல்ல நீ அறிந்து கொள்ள வேணும் என்ன அறிந்து கொள்ளணும் தேவன் எப்படிப்பட்டவராய் இருக்கிறத அறிந்து கொள்ளணுங்கிறதுக்காக எனக்கு பயங்கரமான மிகுந்த வியாகுலம் மன இடுக்கம் அதிக கண்ணீர் அதாவது என் உள்ளத்தில் நான் உடைக்கப்பட்டவனாய் மனம் உடைந்தவனாய் உங்களுக்கு இந்த கடிதத்தை எழுதினேன் இதிலே ரெண்டு குழந்தையர் ரெண்டு ஒன்பதில் சொல்லும்போது நீங்கள் எல்லாவற்றிலேயும் கீழ்ப்படிந்திருக்கிறீர்களோ என்று உங்களை சோதித்தறியும்படி இப்படி எழுதினேன் என்ன நீங்கள் உண்மையிலே கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து இருக்கிறீங்களா இல்லையா என்று நீங்கள் சோதித்தறியும்படிக்காகத்தான் நான் உங்களுக்கு இப்படி எழுதினேன் அப்படின்னு சொல்லக்கூடிய காரியம் அதே மாதிரி ரெண்டு குருந்தையர் ஏழாவது அதிகாரத்தில் எட்டாவது வருஷம் பாருங்கள் ஆதலால் நான் நிறுவத்தினாலே உங்களை துக்கப்படுத்தி இருந்தும் அந்த நிறுவம் கொஞ்ச பொழுதாகிலும் உங்களை துக்கப்படுத்தினது என்று கண்டு நான் மனஸ்தாபப்பட்டிருந்தோம் இப்பொழுது மனஸ்தாபப்படுகிறதில்ல எனக்கு வருத்தம் தான் இந்த கடிதம் வந்து உங்களை தூக்கப்படுத்துச்சின்னு ஆனால் வருத்தம் இல்லை காரணம் என்ன நீங்கள் என்னுடைய அன்பை புரிந்து கொள்ளணும் தேவன் யாருங்கிறத புரிஞ்சு கொள்ளணும் ஏன்னா உங்களுக்கு கர்த்தர் அழைத்த அழைப்பினுடைய உண்மையான நோக்கம் உங்களுக்கு தெரிய வேண்டும் என்று சொல்லக்கூடியதா அதே ரெண்டு குழந்தையர் ஏழாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது அவசரம் பாருங்கள் ஆதலால் நான் உங்களுக்கு அப்படி எழுதியிருந்தும் அநியாயம் செய்தவன் நிமித்தமும் அல்ல அநியாயம் செட் செய்யப்பட்டவன் நிமித்தமும் அல்ல ரெண்டு காரியம் பாருங்கள் நான் எதுக்காக நான் எழுதினது நான் எழுதினது அநியாயம் செய்தவனுக்கும் இல்லை அநியாயம் செய்யப்பட்டவனுக்கும் இல்லை தேவனுக்கு முன்பாக உங்களை குறித்து உங்களுக்கு உண்டாயிருக்கிற ஜாக்கிரதை உங்களுக்கு வெளிப்படும் பொருட்டே அப்படி எழுதினேன் அப்போ தேவனுக்கு முன்பாக நீங்கள் இப்படி இருக்கணும் நீங்க தேவனுக்கு முன்பாக எவ்வளவு ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும் ஏன்னா தேவனுடைய நோக்கம் என்ன தேவனுடைய திட்டம் என்ன என்பது உங்களுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காகத்தான் நான் எழுதினேனே ஒழிய ஒரு அநியாயம் செய்தவன் ஒரு பாவத்தில் இருக்கிறவன் அதனால் பாதிக்கப்பட்டவன் அவங்களுக்காக நான் எழுதல அதாவது ஒரு பாவம் செய்வது ஒருத்தரை பாதிக்குது அந்த பாவம் செய்யப்பட்டவருக்கு எதிராக பண்ணும்போது அவரையும் பாதிக்குது ஆனால் நான் எழுதுனதுக்கான நோக்கம் அவங்க ரெண்டு பேர் இல்லை பாவம் செஞ்சவங்க நோக்கம் இல்லை ஆனால் கிறிஸ்துவனுடைய சபையில் ஒரு அங்கமாக இருந்துக்கிட்டு தேவனுக்கு தூஷணம் வரும்படியாக தேவனுடைய நாமம் கெடும்படியாக நீங்கள் செய்யக்கூடிய காரியம் என்ன பண்ணுது அங்கு ஒரு பெரிய தேவனுடைய கோட்பாடுகளை தேவனுடைய நோக்கங்களை தேவனுடைய பரிசுத்தத்தை அறியாதவர்களாக இருக்கக்கூடிய ஒரு காரியத்தை உண்டு பண்ணுது அதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நான் எழுதினேன் சரி இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது அதாவது சபை சீர்திருத்தத்தை பற்றி சபை ஒழுக்கத்தை பற்றி நான் ஒரு முறை சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் ஏன்னா அது நம்ம இன்றைக்கு நடைமுறையில் கடைப்பிடிக்காத காரியம் ஆனால் ஒருத்தரை சபை தீர்திருத்துறதுக்கும் ஒருத்தரை ஒழுக்கத்தில் நடத்துவதற்கும் காரணம் நீங்கள் நல்லவன் நீங்கள் வந்து ஒழுக்கானவேன்றதுக்காக காரணம் இல்லை உங்களை வந்து என்ன இருக்கணும் தேவனுடைய திட்டத்தை குறித்து தேவனுடைய நோக்கத்தை குறித்த ஒரு மக்களாக நீங்கள் இருக்க வேண்டும் முதலாவது இரண்டாவது என்னென்னா தேவன் யார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா நீங்கள் செய்யக்கூடிய ஒரு காரியம் நீங்கள் கர்த்தரை அறிந்து கொண்டீர்கள் என்றால் அதற்கேற்றார் போல உங்கள் வாழ்க்கை மாறி இருக்க வேண்டும் இப்போ இந்த கொரிந்து சபைக்கு எழுதும்போது அநியாயம் செய்தவனுக்காகவும் இல்லை அநியாயம் செய்யப்பட்டவனுக்காகவும் இல்லை தேவனுக்கு முன்பாக நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் அதனால தான் நான் என்ன பண்றேன் நான் வந்து உங்களை கண்டித்து எழுதினாலும் எந்ததுக்காக கண்டிச்சு எழுதுகிறேன் நான் போது அன்பு வெளிப்படக்கூடியதாய் நான் தேவன் பேரில் எவ்வளோ அன்பு வைத்திருக்கேன் உங்கள் பேரில் எவ்வளோ அன்பு வைத்திருக்கேங்கிற அன்பு வெளிப்படணும் அதே சமயத்தில் என்ன நான் உள்ளுக்குள்ளே எவ்வளவு வியாகுலத்தோடையும் எவ்வளவு துக்கத்தோடையும் எவ்வளவு மன உருக்கத்தோடையும் கடிதம் எழுதுகிறேன் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ நீங்கள் ஒருத்தரை திருத்தும்போது உங்களுடைய அன்பு வெளிப்படுகிறதா இல்லை நீங்கள் நல்லவங்கிறது வெளிப்படுதா இல்லை ஒருத்தர் ஒழுக்கத்துக்குள்ளே கொண்டு போகும்போது நீங்கள் ஒழுக்கமானவன் வெளிப்படுதா இல்லை தேவனுடைய அன்பு வெளிப்படுதா இல்லை நீங்கள் திருத்துவதற்கான இல்லை சீர்திருத்தலுக்கான காரியத்தில் பண்ணும்போது தேவன் இப்படிப்பட்டவராக இருக்க விரும்புகிறாருங்கிற காரியம் பிரதானமாக வெளிப்படுதா எனக்கு அருமையானவர்களே அப்படி இருந்தால் தான் அது தேவ நாமத்திற்கு மகிமையானது அப்போ நம்ம சபை சீர்திருத்த ஒழுக்கத்தையும் சரியான முறையில் கடைபிடிக்க கற்றுக்கொள்வோமா மகா கிருமியும் இறக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தாவப்பனே இந்த அருமையான நல்ல மாலை வேலை காய் நன்றி ஆண்டவரே இதோ நாங்கள் ஒருவரை திருத்தும் போதும் ஒருத்தரை ஒழுக்க ஒழுக்கப்படுத்தும் போதும் எங்கள் தேவன் யார் என்றும் எங்களுடைய அன்பின் நிமித்தம் நாங்கள் செய்யக்கூடியவர்களாக இருக்க எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம் மீட்பெரும் லட்சகருமாகியே இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள வல்லப்பிதாவே ஆமேன் கத்திரங்களை ஆசீர்வதிப்பாராக நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம் குட் நைட்